அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்த பிண்டாஸ் பாய் சேனல்ல தியானத்தில் நாம் அடையக்கூடிய நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுல ஆறாவது நிலை எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து சொல்றேன். இந்த நிலை வந்து ஹாலோசினேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கக்கூடிய ஒரு நிலை. இது ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் ஆயிருக்கிற மேக்சிமம் பீப்புள் வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இல்ல ஆரம்ப நிலைகள்ல நீங்க மெடிடேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் இதை வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க. இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி நம்ம மைண்ட் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி நம்மள அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ண விடாம தடுத்துட்டு இருக்கோம். இது பெரும்பாலும் நம்முடைய ஆள் மனதில் என்னென்ன விஷயங்களை நம்ம பிலீவ் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த விஷயங்கள் சம்பந்தமாக தான் இந்த ஹாலோசினேஷன் அப்படின்றது வந்து இருக்கும். அதாவது நமக்கு மதம் சார்ந்த நம்பிக்கை இருந்தது அப்படின்னா, சித்தர்கள் நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி, இல்ல சித்தர்களோட பேசுற மாதிரி, இல்ல சித்தர்களுடைய சவுண்ட் கேட்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்க கிறிஸ்டியன்ஸா இருந்தீங்கன்னா ஏதாவது ஏஞ்சல்ஸ் ஃபீல் பண்ற மாதிரி, ஏஞ்சல்ஸ் நம்மளை சுத்தி இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு உணர்வு வந்து தோண ஆரம்பிக்கும். இதுல நீங்க உணரக்கூடிய விஷயத்தை வெளியில யார்ட்டையும் போய் ஷேர் பண்ணிக்க முடியாது. அப்படி ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நம்மள பைத்தியக்காரன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் இதுல ஏற்படக்கூடிய இந்த கன்ஃபியூஷனை தீர்க்கிறதுக்கு ஒரு குரு அப்படின்ற ஒருத்தரை நீங்க மீட் பண்ணியே ஆகணும். அதாவது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்ல இருந்து ஒரு விளக்கம் கொடுத்து உங்களை வெளியே கொண்டு வர்றவர். சோ அப்படி மீட் பண்ணி உங்க மனசுல ஏற்படக்கூடிய அந்த ஹாலோசினேஷன், அதாவது இல்லாத ஒரு விஷயம் இருக்கிறதா உங்களுடைய மனம் கற்பனை பண்ணிட்டு இருக்குது இல்லையா, சோ அந்த விஷயங்கள் எல்லாம் என்னென்ன மாதிரி உங்களுக்கு உள்ள தோணுதோ அதை போய் நீங்க அவர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன காரணத்தினால உங்களுக்கு இந்த விஷயம் தோணுது அப்படின்றது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ண உடனே குரு எக்ஸ்பிளைன் பண்ணினதுல இருக்கக்கூடிய உண்மையை உங்களுடைய மனம் உடனே உணர ஆரம்பிச்சிடும். எஸ், நம்முடைய குரு சொல்லக்கூடிய விஷயம் சரிதான், இந்த காரணத்தினாலதான் நமக்கு இந்த மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் நீங்க உணர ஆரம்பிச்சதும் உங்களுக்கு ஹாலோசினேஷனுக்கும் உண்மையாவே உங்களுடைய மைண்ட் திங்க் பண்றதுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ்ன்றது புரிய ஆரம்பிச்சிடும். என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுடைய கற்பனையினால நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, உண்மையாவே நீங்க என்ன உணர்றீங்க அப்படின்னு. ஹாலோசினேஷனுக்கு அந்த தீர்வு கிடைச்சதும் உங்களுடைய மைண்ட் உணரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஞான நிலையில உணரக்கூடிய விஷயமா இருக்கும். உண்மை பொருளை மட்டும் உணர ஆரம்பிப்பீங்க. ஹாலோசினேஷன்ல எதுவும் ஏற்பட்டிருந்தாலும் ஹாலோசினேஷனுக்கும் உண்மை நிலைக்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது உங்களால உணர முடியும். அதுக்கப்புறம் குருவினுடைய எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது இல்ல குரு வந்து உங்களுக்கு அந்த சந்தேகத்தை தீர்க்கணும் அப்படின்றதோ இருக்காது. மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 4 or 5 months அந்த ப்ராசஸ்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹாலோசினேஷன் வந்து ஏற்படலாம். இல்ல மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிற டைம்லயும் இந்த மாதிரி ஹாலோசினேஷன் ஏற்படலாம். சோ இந்த நிலையில ஸ்ட்ரக் ஆகுறவங்க தனக்கு அபரிமிதமான ஏதோ சக்தி கிடைச்சிருக்கிறதா அவங்க ஃபீல் பண்ணிட்டு அவங்களே அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. பக்கத்துல இருக்கிறவங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இந்த நிலையில ஸ்ட்ரக் ஆயிடாம அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணணும். அடுத்த லெவலுக்கு நீங்க போகும்போதுதான் இந்த ஹாலோசினேஷன் எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு விஷயம் அப்படின்றது நமக்கு உணர முடியும். அந்த ஹாலோசினேஷன் ஸ்டேட்ல இருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து கன்ஃபியூஷன் இருந்துட்டே தான் இருக்கும். இல்லாத ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி நினைச்சு உங்களை நீங்களே ஒரு நெகட்டிவான சைடுக்கு உங்களை தள்ள ஆரம்பிச்சிடுவீங்க. இது தியானத்துல அடையக்கூடிய ஒரு 6வது நிலையா இருக்கும். மேக்சிமம் ஹாலோசினேஷன் எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. சிலர் ஒரு குறிப்பிட்ட நாட்கள்லயே அதுல இருந்து வெளியில வந்திருப்பாங்க. சிலருக்கு குருவினுடைய கைடன்ஸ் கிடைச்சது மூலமா வெளியில வந்திருப்பாங்க. சிலர் அதிலே ஸ்ட்ரக் ஆகி சுத்திட்டு இருப்பாங்க. சோ உங்களுடைய ஸ்டேஜ் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது மூலமா இந்த வீடியோ பதிவு என்னுடைய பிண்டாஸ் பாய் சேனல்ல பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லி செட் ஆஃப் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுல நான் அப்லோட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பாக்குறதா நீங்க அதுல பாத்துக்கலாம். நன்றி.